Anakam, welcome to the tutorial on plotting of isometric view. The tutorial series of tutorials, idhila nama enna paaka porom appdin pathina isometric view la oru arc eppadi varayalam abingiradha pathi paaka porom. So in the example ku na oru simple drawing eduthukitan. In the drawing pathina oru square shaped object idu 150 mm size. இந்த ஸ்கொயர் ஷேப் உள்ள ஆப்ஜெக்டுக்குள்ளார 100 mm ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் எப்படி வரையலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போது இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணீங்க. இப்போ இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதனால் இது ஒரு ஸ்கொயருக்குள்ளார இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிங்க. சப்போஸ் இது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயரை இதை ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் ஒன்று வரையிறோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் வரையணும். ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அந்த ஆக்சிஸ் உள்ளார எக்ஸ் இசட் பிளேனில் இந்த ஸ்கொயரை முதல்ல நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ ஸ்கொயரை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆர்க் வரைய முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி ஸ்கொயரை காப்பி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் வரைகிறோம். ஒரு வெர்டிகல் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன். டிராஃப்டர் வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிகல் லைனும், இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஐசோமெட்ரிக் ஒய் ஆக்சிஸ் வரையணும். அதுக்கு இங்கே வந்து 30 டிகிரி ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். அது மாதிரி இந்த சைட்லேயும் 30 டிகிரி ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இது ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ், சாரி ஒய் ஆக்சிஸ். இது ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸும் இசட் ஆக்சிஸ் மட்டுமே போதும். இருந்தாலும் ஐசோமெட்ரிக் ஒய் ஆக்சிஸை ஃபார் த சேக் ஆஃப் கம்ப்ளீட்டிங் தி ட்ராயிங் நான் இந்த ஐசோமெட்ரிக் ஒய் ஆக்சிஸும் வரைஞ்சிருக்கேன். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸையும் ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை டேரெக்டாகவே உங்களோட காம்பஸ் எடுத்து நேரடியாக மெஷர் பண்ணி இங்கே கொண்டு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை செய்யலாம் எப்படின்னு பாருங்கள். இப்போ என்னோடய காம்பஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் இருக்கக்கூடிய அந்த 150 mm அந்த டிஸ்டன்ஸை நான் எடுத்து ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மார்க் பண்ணிட்டேன். அதே டிஸ்டன்ஸே ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ்க்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வரையணும். இப்போ புதுசாக வரைகிற லைன் வந்து ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது. ஸோ அதுதான் நான் வரைஞ்சிருக்க இந்த லைன் ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ்க்கு பேரலலாக இருக்கும். அது மாதிரி இந்த பாயிண்ட் வழியாக நம்ம வந்து ஒரு லைன் வரையணும், அந்த லைன் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலாக இருக்கும்.
ஸோ மினி டிராஃப்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை. ஸோ மினி டிராஃப்டில் என்னென்னலாம் பண்ணலாமோ அதையே தான் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, அதாவது மினி டிராஃப்டில் நீங்கள் என்ன வரைய வேண்டியிருக்கோ அதையே தான் நம்ம இங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பெர்ஃபெக்டாக இந்த ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ் இந்த பிளேனுக்குள்ளார எக்ஸ் இசட் பிளேன் இந்த பிளேனுக்குள்ளார வந்து ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கொயரோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 mm by 150 mm. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, அந்த ஆர்க்கோட சென்டர், இந்த சென்டரை வந்து இங்கே நீங்கள் கொண்டு வந்து மார்க் பண்ணணும். அதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கும் நீங்கள் அகைன் என்ன பண்ணலாம், உங்களோட காம்பஸை யூஸ் பண்ணிக்கலாம். காம்பஸை யூஸ் பண்ணி 50 mm எடுத்துக்கிறேன் நான். எடுத்துகிட்டு இதை ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணிட்டேன். இதே 50 mm தான் ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ்லேயும் நான் மார்க் பண்ணோம். ஸோ அதனால் அதை ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ்லையும் அதே 50 mm மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட் வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். இந்த லைன் பேரலல் டு ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ். ஸோ ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ் உங்கள் ஸ்கேலை பேரலாக வச்சுட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். அவர் இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வரையணும். அந்த லைன் பேரலல் டு ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ உங்களோட ஸ்கேல் மினி டிராஃப்டில் ஸ்கேலை பேரலாக வச்சுட்டு அந்த லைன் வரணும். ஸோ இந்த மாதிரி ஏன் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது சென்டர் ஆஃப் த ஆர்க். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராமில். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் த ஆர்க். அது மாதிரி ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, ஆர்க்கோட எண்டிங் பாயிண்ட் இது. ஸோ ஆர்க் இங்கேருந்து ப்ரொசீட் ஆகிட்டு இங்கே போயிட்டு எண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்காக தான் இதை செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர்க்கோட சென்டர். ஆனால் ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம வந்து ஆர்க் வரைகிறதுக்கு புதுசாக வேறு ஒரு சென்டர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம இதை பாயிண்ட் ஒன்னு வச்சுக்கோம், இதை பாயிண்ட் டூன்னு வச்சுக்கோம். வச்சுட்டு இந்த பாயிண்ட் ஒன் வழியாக ஒரு பர்பெண்டிகுலர் வரைய போகிறோம். இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் வரைய போகிறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் டூ வழியாக இந்த லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைய போகிறோம். வரைஞ்சோன்னா இந்த லைனும் ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் த ஆர்க் இன் ஐசோமெட்ரிக் வியூ எப்படின்னு பார்க்கலாம். பர்பெண்டிகுலர் வரையிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 degree மார்க் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸுக்கு புரிஞ்சிக்கணும், கிளியராக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்லோவாக பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப குயிக்காக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பேசிக்கலாக மாஸ்டர் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் குயிக்காக வித்தின் மினிட்ஸ் ஆர் வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் இதை பண்ணிடலாம் உடனே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இங்கே ஒரு கட்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த கட்டிங் பாயிண்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் த ஆர்க். நீங்கள் வரைய வேண்டிய ஆர்க்கோட சென்டர் இது தான். இந்த கிடச்சிருக்க சென்டரை வச்சுக்கிட்டு இந்த ரேடியஸை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு ஆர்க் வரையலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் என்னோடய காம்பஸை யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக என்ன ரேடியஸ் இருக்குது இந்த பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்குது, நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் கூட மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி அப்படின்னு போட்டுப்போம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஒன் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காம்பஸில் மெஷர் பண்ணிக்குவோம். மெஷர் பண்ணிவிட்டு இதான் ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து ஆர்க்கோட எண்டிங் பாயிண்ட். இப்போ மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா எஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்க் வரைஞ்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் ஆர்க் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ். இப்போ இந்த ட்ராயிங்கில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா தேவையான லைனை மட்டும் நம்ம டார்க்காக வரைஞ்சிடலாம். வரைஞ்சோன்னா இன்னும் ட்ராயிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இப்போ டார்க் பண்ணுவோம்.
ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் வியூ. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐசோமெட்ரிக் வியூவில் ஆர்க் வரையலாம். இப்போ நீங்கள் ஆர்க் வந்து இங்கே வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ரேடியஸை விட இப்போ ரேடியஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதே ஆர்க் வந்து வேறு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே வரைகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அதே ஆர்க் இங்கே கூட வரைய வேண்டியிருக்கும், இல்லை இது மாதிரி ஆர்க்கு இங்கே வரைய வேண்டியிருக்கும். அப்போ எங்கே வரையணுன்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் சேம். இப்போ நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்களோ அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ப்ரொசீஜர் சேம், பட் ஆர்க்கோட ரேடியஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே குறைஞ்சிருக்கு. மேபி நீங்கள் இங்கே வரையும் பொழுது ஆர்க்கோட ரேடியஸ் வந்து அதிகமானாலும் ஆகலாம், இல்லை இங்கே வரையும் போது ஆர்க்கோட ரேடியஸ் வந்து ரொம்ப பெரிய ரேடியஸாக வந்தாலும் வரலாம். ஸோ அதை நீங்கள் உங்களோட அட்டம்ப்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.